ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஆன் த வேல இருந்தோம் எங்களுடைய நேட்டிவ்க்கு போகிறதுக்கு பக்ரீத்காக. ஸோ கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு டயர்டாக இருந்தனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நின்றுட்டு இருந்தோம். இந்த பிளேஸும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒரு நைட் டைமில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈத் முபாரக் வந்தாச்சு. ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறதே வந்து ஒரு தனியான ஒரு ஃபீலிங் அது. ஸோ எவ்ரி இயர் பக்ரீத், ரம்ஜான், எல்லாருக்குமே எல்லா டைமுமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே என்னுடைய டீயை குடிச்சிட்டு ஸோ வந்து பக்ரீத்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது மார்னிங் டைமில், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ வந்து என்னுடைய பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு கோட்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப குஷியாக இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா நாங்கள் நைட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மார்னிங் தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் காமிச்சிட்டு வந்தோம். இதுதான் என்னுடைய ஈத் அவுட்ஃபிட். இது ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருந்தது. ஸோ வந்து ஈத் தொழுகைக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து பயான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை, சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல துன்பங்களை அடைந்திருக்கின்றார்கள். அந்த சோதனைகளில் ஒரு சோதனையான இந்த முழுகியா என்று சொல்லக்கூடிய தன் மகனையே அறுத்து பலியிடுவதற்கு துணிந்த ஒரு தியாக நாள்தான் இந்த கட்சி பெருநாள். அந்த நிகழ்ச்சியை உலகம் முடிவு நாள் வரை அனைத்து மக்களும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாள் உண்டாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாம் எல்லாம் இங்கு ஹஜ் பெருநாள் தொழுகை தொழுவதற்காக ஒன்று சேர்த்திருக்கின்றோம். நாம் வருடத்தில் ஒரு முறை இருமுறை தான் இந்த பெருநாள் தொழுகை தொழுகின்றோம். எனவே இப்பொழுது தொழுகை முறை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, கேட்டு அதன் மணி துளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்வான உன்னதமான சிறப்பான சுருக்கத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். முதலாவதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள், வாஜிபான இரண்டு ரக்காயத், அதிகமான ஆறு தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேன் என்பதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்து வைத்து முடித்தவுடன் இமாமானவர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் வளமையாக ஓதக்கூடிய சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதி முடித்தவுடன் இமாமானவர் இரண்டாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். மூன்றாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், அப்பொழுது கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். நான்காவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், அப்பொழுது கையை கட்டிக்கொள்ள வேண்டும். இமாமானவர் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதி முடித்து வளமையா முதல் ரக்காயத்து முடிந்துவிடும். இரண்டாவது ரக்காயத்தில் அல்ஹம்து சூரா துணை சூரா முடிந்தவுடன் ருகூக்கு போறதற்கு முன்பாக இமாமானவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், அப்போது கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். இரண்டாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், அப்போது கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். மூன்றாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார், அப்பொழுதும் கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். நான்காவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் ருக்குவுக்கு சென்று விட வேண்டும். இதுதான் தொழுகை முறை. நம்ம எதனை கேட்டோமோ நம்முடைய தொழுது, நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட தொழிலாக ஆக்கி வைத்தார் பிரிவானாக. ரொம்ப அழகா வந்து தொழுக முடிஞ்சிருச்சு. தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போல தான் இட்லி சாம்பார் சட்னி சூப்பு. நான் லாஸ்ட்டு வடை வட்டில் அப்போ மாதிரி தான் எங்களுடைய மெனு. நான் லாஸ்ட் ரம்ஜான்லேயே சொல்லியிருப்பேன் எங்களுடைய யூஷுவல் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் எப்போவுமே இந்த மெனு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆடெல்லாம் வந்து வெட்டி முடித்ததுக்கப்புறம் கறி வந்ததுக்கப்புறம் தான் வந்து மத்தியானம் ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே பக்ரீத்க்கு வந்து கொஞ்சம் லேட் தான் ஆகும், பட் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆள் சீக்கிரமாக வந்துட்டனால மட்டனை கட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் குர்பான் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோம். குர்பான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை வந்து அந்த கிளிப்பிங் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணல. ஸோ குர்பான் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லபடியாக குர்பான் கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறமா பிரியாணி ப்ரிப்ரேஷன். நாங்கள் வந்து எப்போவுமே வருஷம் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம், நிறைய பேருக்கு பாக்ஸில் போட்டு
நாங்கள் வந்து கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் நிறைய பண்ணி நிறைய வந்து புவர் பீப்புள்ஸ்க்கு நாங்கள் வந்து எப்போவுமே கொடுப்போம், வருஷம் வருஷம். அது எங்களுடைய பழக்கம். ஸோ வந்து பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு. பிரியாணி இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்திருந்தது. நம்ம வீட்டிலே பண்ணுறனால கொஞ்சம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்கும், அதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்கலாம் சாப்பிடுவாங்க. பட் நான் எனக்கு அதிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிரியாணி, கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் அந்த புளி சட்னி சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் தால்ச்சா. நான் ஆனியன் கூட சாப்பிட மாட்டேன். ஒரு பீஸ் மாம்பழத்தோடு என்னுடைய லஞ்சை வந்து நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஈத் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச், ஸ்வீட் இல்லைன்னா எப்படி, பாயசத்தோடு நம்மளுடைய ஈத் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொட்டி வச்சு இந்த கறி வச்சு அது மேலே வச்சு சாப்பிடுவாங்க ஃபாத்தியா ஓதிட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த ரொட்டியும் இந்த ஜீனியும் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னுடைய டெசர்ட். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.